Hi friends, welcome to Samayal Durbar. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Indian style spaghetti. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 5 கப் தண்ணியை விட்டுட்டு அதுல ஒரு 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. இந்த உப்பு கரையட்டும். இதில இப்போ ஒரு 350 கிராம் ஸ்பெகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு ஒரு ஸ்பெகட்டி எடுத்து வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம். இது வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு கையில் ஒரு ஸ்பெகட்டி எடுத்து ஒரு மேஷ் பண்ணி பார்க்கணும். இப்போ ரெண்டாக கட் ஆகிடுச்சு. அப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நான் இது ஒரு வடித்தட்டில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் எல்லா தண்ணியும் மொத்தமாக இஞ்சணும். தண்ணி ஃபுல்லாக அதை விட்டு வந்துடணும். இப்போது அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வேகணுங்க. நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பச்சை வாசனை இருக்காது. அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம வெங்காயம் வதக்கும்போது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடணும். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இதில் இப்போ ஒரு குடமிளகா போட்டுக்க போகிறேன். இந்த ஒரு 2 கேரட்டை போட போகிறேன். அது எல்லாத்தையும் நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கப்பு ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். இது ஒரு கப்பு சோளத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது ஒரு 6 தக்காளியை எடுத்து அந்த 6 தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு அதில் தோலை உரித்து அதுக்கப்புறம் அதை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே 6 தக்காளியை உரித்து அப்படியே கட் பண்ணி கூட சேர்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இது பேர் தக்காளி பியூரின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். இதுதான் நல்ல ஸ்பெகட்டிக்கு டேஸ்ட் கொடுக்கும். பச்சை தக்காளியை போட்டால் நம்ம திப்பி திப்பியாக நிற்கும். அதனால தான் இப்படி பிளான்ச் பண்ணி போடுறோம். இப்போ இது நல்லா கொதி வந்துடட்டும். வந்தப்புறம் இப்போ நான் அதில் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் ஆரிகேனோ சேர்க்குறேன். நீங்கள் ஆரிகேனோ வேணாலும் சேர்க்கலாம். இல்லை மொத்தமாக இட்டாலியன் ஹர்ப்ஸுன்னு மிக்சட் ஹர்ப்ஸுன்னு கூட நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை கூட வாங்கி இதை சேர்த்தா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச ஸ்பெகட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த சாஸ் மொத்தமும் தக்காளி சாஸ் மொத்தமும் இதில் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணுங்க. கலரி நல்லா கலர்னா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலரி சாஸு ஸ்பெகட்டி எல்லாம் ஒன்றாகணும். இப்போது ஒன்றானதுக்கப்புறமா நான் இதில் ஒரு கப்பு செடார் சீஸ் சேர்க்குறேன். இன்னைக்கு நீங்கள் செடார் சீஸும் சேர்க்கலாம், இல்லை மொசரலா சீஸ் கூட சேர்க்கலாங்க. நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலர்னிங்கன்னா யம்மி ஸ்பெகட்டி.